ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெரிந்துகோளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க நிலவரம் என்ன ஸோ சென்னை வந்து ஈவினிங் பிரைஸ் என்ன அப்டேட் இருக்குது யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வந்து தங்கவலை என்னவாக இருந்துச்சு யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் இருந்து இப்போ தங்கவிலை எப்படி இருக்குது நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கு மேலே எந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும் ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம சென்னை மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராமுக்கு வந்து ஐயாயிரத்து அறுபத்தி நாலு ரூபா இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம்க்கு நாளைக்கு தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இது நேற்று விலையிலேருந்து எந்த மாற்றமும் இல்லை அதாவது காலையில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஈவினிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கு என்ன விலை இருந்தோ அதே விலையில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு பவுனுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து செயலாகிட்டு இருக்கு இதுக்கடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு வந்து எழுபது ரூபாய் நாற்பது காசுகள் வந்து போய்கிட்டு இருக்கு இது நேற்று விலையில இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு எண்பது காசுகள் கூடுனூர் ஸ்டேஜில் வந்து செயலாகிட்டு இருக்கு ஒரு கிலோ கிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எட்நூறுபா கூடுனூர் ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்ன இருந்துச்சோ அதை விட வந்து ஈவினிங் ப்ரைஸ் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இன்னைக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது கரண்டாக கோல்ட் பைஸ் வந்து லைவ்லன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ டாலர்ஸ்லேருந்து ட்ரேட் ஆகிருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தெட்டு ரூபா குறைந்த ஒரு வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இருபத்தெட்டு ரூபா தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து இருபத்தெட்டு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இப்போ இருபத்தருவா டவுன் ஆன மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதாவது மொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும்போது குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் லெவலில் தான் போயிட்டு இருந்து எயிட்டின் சிக்ஸ்டி டாலர் வரைக்கும் வந்து டச் ஆகிட்டு இருந்துச்சு யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் தான் வந்து குறைஞ்சிருக்கு என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த ரீசனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்லேருந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காசுகள் குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சில்வர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து அதிகமாக வந்து ட்ராப் ஆயிருக்கு சில்வர் கூட வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஒரு ட்ராப் ஆன சுச்சுவேஷன் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து இந்த கோல்ட் சில்வர் ரெண்டுமே வந்து லோவராக யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஒரு டென் இயர் ட்ரெஷரி ஈல் வந்து ரொம்பவே வந்து ஹை ஹையாக வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த டென் இயர் ட்ரெஷரி ஈல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த வார தொடக்கத்தில் இருந்தே வந்து ஹையாக தான் இருக்கு ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து கீழ் நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோட எக்கனாமிக் டேட்டை வீக்கன

அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது காலையில் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருக்குது அதை தவிர வந்து பெரிய ஓரளவு எந்த ஒரு மாற்றமே வந்து டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்படலை இன்றைக்கி இதுக்கு மேலே நம்ம கவனிக்க வேண்டிய ரிப்போர்ட்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யூஎஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் ஆப்டிமிசம் ரிப்போர்ட் இந்த ரெண்டெல்லாம் வர வேண்டியிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து இதுக்கு மேலே வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட் எப்படி வருது இதுக்கு மேலே வந்து எப்படி ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க